ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டினா தட்டி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். பட் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லவ்லி லேயர்ஸ் வந்து ஏன் போடலன்னு கேட்குறீங்க. பிகாஸ் அதில் வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து சில பல பிரச்சனைலாம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் லவ்லி லேயர்ஸ் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன ட்ராமா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்சிட்டோட பார்ட் 23, 24 and 25 தான். சிம்பிளாக டக்கு டக்குன்னு நான் முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக இதில் 40 எபிசோடு இருக்கிறதுனால ரொம்பவே இழுத்துட்டு போயிட்டுருக்கு. அது எப்படி முடிக்கணுமோ நான் டக்கு டக்குன்னு சின்னதாக பேசி முடிச்சிடுறேன். வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் அந்த வெள்ளக்கார பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க தான் ரென்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல ரென்னும் வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, உங்களுக்கு நான் மெடிசன்ஸ்லாம் தரேன், ஃபர்ஸ்ட் அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மெடிசன் கொடுத்துட்டு டோட்டோவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற. அவங்க டோட்டோ டியான் அப்புறம் அந்த சாச்சா அவனை போட்டு தான் அடிச்சுட்டு இருக்காங்க. நீ என்ன காரியம் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, இல்லை ஆக்சுவலாக வந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணல டோட்டோ, என்ன நான் ஐடலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இதுலலாம் போய் சேர்த்துக்கிட்டல, அதனால தான் உனக்கு நான் கொஞ்சம் சின்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, போய் சொல்லாமல் சொல்லு அப்படின்றா. இல்லை ஆக்சுவலாக நான் வந்து என் அப்பா வந்து அன்றைக்கி நைட்டு வந்து இதை பதுங்கி 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 வந்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சாரா, அப்போது வந்து அவருக்கு எதுவும் ரொம்ப தேவையானதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எங்கள் அப்பா வந்து என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டார், அதனால் அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஒழிச்சுட்டு வந்தேன். இப்போ இது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகல அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போய் கொடுக்க, டே முட்டா பயலே, நீ உங்கள் அப்பாவோட வேலையும் கெடுத்துட்ட, அதேமாதிரி எங்கள் வேலையும் கெடுத்துட்ட. இப்போ உன்னால் தான் நாங்கள் கிளாஸே எதுவுமே அட்டன் பண்ண முடியாமல் மெடிக்கல் சென்டரில் இருக்கோண்டா அப்படின்னு சொல்ல, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்ல, டேய் நான் ஒன்று சொல்லிட்டா, நீ தயவு செஞ்சு ஐடலாக தான் போகாத, உனக்கு அந்த மூலையும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டோ போயிட்டு நம்ம வெள்ளக்கார பாட்டிக்கிட்டேயும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அங்கே டோட்டோ வந்து ரென் சொல்கிற மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு இருக்கா. அப்போ வந்து ரென் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஜியாஷோட அம்மா இருக்காங்களே அவங்கள போய் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஜேஷோட அம்மா உங்களை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 days கழித்து ஜேஷோட அம்மா வந்து சீக்கிரம் வராங்க. இங்கே பாருங்களேன், நம்ம பாட்டிக்கு அதாவது வெள்ளக்கார பாட்டிக்கு வந்து இரும்பு சொல்ல பிளட் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ரெண்டு அதை கண்டுக்கவே இல்லை. ஓ இப்போ தான் வந்ததா, ஓகே ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, பெண் அங்கே இருப்பான், என்னாச்சு பிளட் வந்ததுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்க, டேய் இது ஒன்றும் இல்லைடா, இது ஜஸ்ட் மெடிசனோட வேலை தான்டா, அவங்களுக்கு ஒன்றாகாது, ஒரு 30 minutes சரியாயிடும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாஷோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சரி போகிறேன் அப்படின்ட்டு போக, பெங்கும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். அங்கே வந்து ரெபேக்கா வந்து கிளாஸுக்காக பார்த்து வச்சுருப்பாங்க ஒரு பிளேஸு. ஸோ ரென் வந்து ரெபேக்கா கூட போயிட்டு அந்த பிளேஸ் எல்லாம் செம்மையாக பார்க்குறாங்க, சூப்பராக இருக்குது அந்த பிளேஸ் எல்லாமே. வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, தாத்தா பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி பிளேஸ்லாம் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம வந்து ரென் என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம வீடு வித்தரலான்னு இருப்பாங்கல்ல, பட் தாத்தாக்கு தெரியாதுல, இன்னமும் வந்து தாத்தா கிட்டே ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க லின்னு. அப்போ தான் லின் சொல்கிறாங்க, இந்த மாதிரிப்பா நம்ம சீக்கிரம் வந்து வீட்டை விடுத்துடலாம், நம்ம வீட்டை விடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போயிடலாம், கொஞ்சம் சின்ன ரூம் தானே இருக்கும், ஸோ மெங் மெங் டோட்டோலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, அவங்களுக்குலாம் இடம் இருக்காது அப்படின்னு நம்ம லின் சொல்ல. ஒன்று டியான் என்ன சொல்கிறான், ஓ அப்படியாம்மா, அப்போ சரி நான் மெங் மெங் கூட்டிகிட்டு போய் தனியாக ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ரின் லென்னுக்கு பல்பாக போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரென் போய் லின்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த வெள்ளக்கார பாட்டி கூட பெங் வரான் நெக்ஸ்ட் டே, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டும் டேப்லெட்லாம் எழுதி மாற்றி தராரு. பெங்குக்கும் ரெண்டுக்கும் சும்மா சும்மா சண்டை வர மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க, நம்ம ரென் வந்து ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்குறாரு டோட்டோ கிட்ட, டோட்டோவும் கரெக்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டா. பாரு இதெல்லாம் புக்கில் இல்லை இருக்கா, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெங் சொல்ல, அதெல்லாம் மூளை இருக்கவங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டோ கிளியர் பண்ணிட்டு இருக்கா. 2 days கழிச்சு பெங் அந்த வெள்ளக்கார பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து சொல்கிறான். ரெண்டும் டோட்டோலாம் மருந்து எந்த கொண்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு க்யூர் பண்ணுறாங்க. நான் எவ்வளோ சொல்லியும் அவங்க வந்து வெஸ்டர்ன் மெடிசனை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெங் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் வந்தீங்க ஒரு ஊசி எடுத்து கையில் குத்துனீங்க, இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சின்னு சொல்கிறீங்க, என்ன விஷயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெங் பெங் கேட்டுட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு புரியாதடா அப்படின்னு சொல்லிட்டு டியானும் டோட்டோவும் அவனை கும்மு கும்முன்னு கும்மி எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு ட்ரீட்மெண்ட்லாம் தராரு, 20 minutes அவங்க க்யூர் ஆகிட்டாங்க, செம்மையாக ஃபீவர் எல்லாமே போயிடுச்சு, ஷீஸ் ஃபைன் நோ. அப்புறம் என்ன, அவங்க இவங்களுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷனாக ஒரு பெரிய அமௌண்ட் தராங்க. ஃபர்ஸ்ட் ரென் வேணாம் தான் சொல்கிறாரு, பட் அதுக்கப்புறம் அவங்க ஏதோ சொல்ல இவரும் வாங்கிக்கிறாரு, அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டில். ஸோ அப்புறம் மெடிக்கல் சென்டர் போனால் அல்லின்னு வந்து டியானை கூப்பிட்றாங்க, வாடாடே இப்போலாம் அங்கே ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து வீட்டை வாங்கிறதுக்கு வந்திருக்காராம், ஸோ நம்ம எல்லாம் எடுத்துடலாம் அங்கே வந்து நம்மளுக்கு தேவையானது அப்படின்னு சொல்ல, டியான் சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். பின்னாடியே வந்து டோட்டோ ரென்னெல்லாம் வராங்களா, வந்ததோ எங்கே கூப்பிட்ற டியான் அப்படின்னு சொல்லிட்டு ரென் கேட்க, அதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. எதுக்கு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுடலாமே அப்படின்னு சொல்ல, எனக்கு தூக்கி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு லின் பார்க்க, ஆமாம் தூக்கி போட்டுடலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்க, நம்ம வீட்டை விற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. டியான்லாம் சிரிக்கிறான்,
விற்க போகிறது இல்லையா, அப்போ காசு எப்படி வரும் கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, காசா, நான் தான் இப்போ பணக்காராயிட்டேனே, அப்புறம் எப்படி காசு இல்லாமல் போகும் அப்படின்னு கேட்க, எனது பணக்காராயிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் பணக்காராயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லின்னோன் டோட்டவும் சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க டியானோன் டோட்டவும். ஓ பணக்காராயிட்டிங்களா, அப்படின்னா அப்போது அந்த பணத்தை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு லின் கை நீட்டி கேட்க, டோட்டோ குடு குடு அப்படின்றேன்னு சொல்ல, டோட்டோவோ டே டியான் குட்றா அப்படின்னு சொல்கிறா. ஏய் ஏங்கிட்ட எங்கடி இருக்குது அப்படின்னு டியான்னு சொல்ல, ஆ இங்கே தான் இருக்குது அங்கே தான் இருக்குன்னு ரெண்டும் கோட்டில் இருக்கிற மாதிரி சும்மா தேடுற மாதிரி தேடுங்க ஏமாத்த தானே பார்க்குறீங்க என்னையே அப்படின்னு சொல்லி முடிக்க, கரெக்டாக அவர் அந்த செக்கு கோயில நீட்டி வைக்கிறாரு. ஓ அப்போ இது உண்மைதானா, உண்மையை தான் சொன்னீங்களா அப்படின்னு கேட்க, எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல பணம் நம்மளுக்கு கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக எப்படின்னா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அங்கே கட் பண்ணி ரேபேக்கா சொன்ன பிளேஸை வாங்கிட்டாங்க. எல்லாருமே அங்கே போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியாக பேசிட்டு. அப்புறம் மெங்மெங்க்கு ஃபோனில் வந்து ஏதோ மெசேஜ் வருது போல இருக்குது. ஸோ அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டா, ஏதோ பதட்டமாக இருக்க மாதிரி தெரியுது. அங்கே டியான் இருக்கான், இவ வந்து ஏதோ அவங்ககிட்ட சொல்ல போகிறா. டோட்டோவும் க்ளீன் பண்ணிகிட்டே மெங்மெங்கை பார்த்துட்டு இருக்கா. டியானும் என்னாச்சு மெங்மெங் அப்படின்னு கேட்க, இவ வந்து டக்குன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. சரி நீ போய் ஜியாஷு கூட விளையாட அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை நான் இங்கேயே இருக்கேன் தொல்லை பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போகிறான். பட் போகும்போதெல்லாம் திரும்பி திரும்பி வெட்டியானை பார்த்துட்டே போயிட்டுருக்கா. டோட்டோவும் ஒன்றும் புரியல, ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. அப்படியே நைட் வந்து நம்ம டோட்டோக்கு அப்போ தான் வந்து டியான் வந்து ஸ்கேட்டிங் கற்றுக் கொடுக்க போக, அப்போ தான் டியானும் கேட்குறான், ஏ மெங்மெங்கு பார்த்தியா ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆமாம் நானும் பார்த்தேன், அது என்னன்னே தெரியல, அவளோட ஃப்ளோனை பார்த்த மாதிரியே தான் அவள் ஏதோ குழப்பத்தில் இருக்கா அப்படின்னு டோட்டோ சொல்ல, நீ அதை நோட் பண்ணியா, ஆனால் என்ன ஃபோனுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் கேட்க, அதுதான் தெரியல, ஒரு நாள் அவளோட ஃபோன் வந்து பாத்ரூமில் விட்டுட்டு போயிட்டா, அதை நான் எடுத்து என்னடா இருக்குன்ட்டு லாக் ஓப்பன் பண்ண பார்க்குறேன், பட் பாஸ்வேர்டெலாம் இருக்குது, என்ன பாஸ்வேர்ட் போட்டாலும் ஓப்பனே ஆகலை அப்படின்னு சொல்ல, டியான் ஒரு மாதிரி லுக் கூட பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் மெங் மெங்கும் வந்தா, பாரு நீ இப்போ எப்படி பார்க்குற குரு குருன்னு, அப்படியே தான் அவளும் பார்த்தா அப்படின்னு சொல்ல, ஏ லூஸு யாரோட ஃபோன் எடுத்தாலும் எல்லாருமே இப்படி தான் பார்ப்பாங்க, ஏன் நான் ஏன்டா நம்ம ஃபோன் எடுத்து திருடுறாங்களோ அப்படின்னு சொல்ல அப்படின்னு கேட்க, ஏ எப்படி நீ என்னை திருடின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இவ இங்கே கேட்டுட்டு இருக்கா. இங்கே பாரு என் ஃபோனில் ஒன்றுமே இல்லை, நான் லாக் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டியானும் டோட்டோ ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான், வச்சுக்கணுவாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். எதுக்கு இப்படி என்னை பார்க்குற நீ, சரி முதல்ல என்னை இங்கேருந்து இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு மெங்மெங்கு டேட் பண்ணுறே என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டுறா. என்னது அப்படின்னு டியான் கேட்க, இல்லை நீ மெங்மெங்க டேட் பண்ணுறியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படியே அந்த அப்ரண்டிஸ் கிளாஸ் தான் காமிக்கிறாங்க, கிராண்டாக ஓப்பன் பண்ணுறாங்க அந்த புது பில்டிங்கில். ஸோ புதுசாக ஆளுங்கள்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. அப்புறம் ரெண்டு கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்து குணமானவங்க அத்தனை பேருமே அங்கே வராங்க, இன்க்ளூடிங் லியோ அங்கிள் கூட. அவரும் கிஃப்ட் கொடுக்குறாரு பட் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டார் ரெண்டு. அப்புறம் அங்கே மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க, அங்கே எல்லாருமே வந்து டிசிஎம்மால் தான் நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வெள்ளக்கார பாட்டி, அப்புறம் இன்னொரு பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க, அப்புறம் ஜியாஷு அவரோட அம்மா, அப்புறம் ஷா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் நைட்டு வீட்டில் தான் காமிக்கிறாங்க எல்லாருமே, ஐ மீன் தாத்தா பாட்டி ரென் லின் டியான் டோட்டுவன் மெங் மெங் எல்லாருமே ஹாப்பியாக ஃபேமிலியாக உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பேசிகிட்டே ஜாலியாக. அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. டியானோ யாருன்னு போய் பார்த்தா மெங்மெங்கோட அப்பாவும் அம்மாவும் தான். இந்த நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டியான் கேட்க, அப்புறம் உள்ளே போயிட்டு மெங்மெங்கோட ஸ்கூல் டேஸ்லாம் திரும்ப ஸ்டார்ட் ஆக போகுது, ரொம்ப நாள் அவள் லீவ்லேயே இருந்துட்டா, அவளை இனிமேலாச்சும் ஸ்கூலுக்கு ஒழுங்காக அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவள் இங்கே எத்தனை நாள் தான் இருப்பா, அதான் அவள் க்யூர் ஆகிட்டாள், அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, டியானோ இப்போது அவள் இருக்க ஸ்கூலுக்கு போகிற நிலமையில வந்து அவளுக்கு டேஞ்சரஸாக இருக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல லின்க்கு, அவங்க அப்படி சொன்னதுமே செம்ம ஹாப்பி. ஸோ அவங்க கூடயே அனுப்பியே வச்சுட்டாங்க மெங்மெங்க. அப்புறம் எல்லாம் சாப்பிட டியானுக்கு மெங்மெங் போனதால் சாப்பிடவே தோணலை. ஸோ அவன் ரூமுக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் கோவம் தான் இப்படி தானே பண்ணுவான், அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். பேரன் சாப்பிட்லன்னா எப்படி தாத்தா சும்மா இருப்பார். சாப்பாடு கொண்டு போயிட்டு டியானோட ரூமில் உட்காந்துட்டார். இதோட இந்த எபிசோட் இங்கேயே முடிக்கிறாங்க ஃபேம். மீதி எபிசோட்ஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.